허무함이 허무 있지 않냐 그러잖아. 누가 왔어? ஹாய் யூஎஸ் வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வந்துட்டு இப்போ நிற்கிறோம் நம்ம சரியான ஜாழ்ப்பாணத்தில் திருப்பி ஸ்டேடியத்தை பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா விமானப்படையினுடைய ஒரு சைக்கிளோட்ட பந்தயம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இது வந்துட்டு பார்த்தோம்னா அஞ்சு நாடாக கொழும்புலேருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முப்படையை தவிர இந்தியாவில் இருந்தும் மற்றபடி நாட்டில் இருந்தபடி எல்லாம் வீரர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கணும். அதோட இது வந்து பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பகுதியாக நடக்குது. இப்போ ஆண்களுக்கு வந்துட்டு இப்போ வவுனியாவில் இருந்தும் பெண்கள் போதி வந்து மாங்குளத்துலேருந்து வந்து கொண்டிருக்கணும். இப்போ பெண்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா வெளியாக வந்துடும், ஆண்கள்லாம் வர்றதுக்கு ஒரு மணி தான் பிந்தி தான் தெரியணும். ஸோ அதை தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கிரடம் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் லைப்ரரிக்கு முன்னுக்கு முனியப்பர் கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். எங்கள பக்கம் நம்ம வந்துட்டு இப்போ எல்லாம் ரெடியாக நிற்கிறேன். இங்கே வந்து பினிஸ் லைட் இப்போ அதில் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியுது. அதில் வந்துட்டு எல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க, எல்இடி தான் தெரியும் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பினிஸ் லைனுக்கிட்ட போய் அந்த எல்லாம் வந்துட்டு வச்சுக்கான் இந்த பார்த்துட்டு ஒருத்தர் உள்ளே ஓப்படான்னு ரெண்டு பக்கம் வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ இது வந்துட்டு லைப்ரரியோட பின்பக்க வாசல். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு என்ன மாதிரி சொல்லி வேண்டாம். ஃபினிஷிங் லைன் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க. அதை விட வந்து முன்னுக்கு வந்துட்டு அந்த கப் கொடுக்குறதுக்கு எல்லாம் வந்து ஸ்டேஜ் போடலாம். அதை தனி அங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்ன வேண்டால் வாக்கள் வர்றது வந்து லைவாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு நேத்ரால. இப்போ நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கிட்ட தான் இங்கே வந்துட்டு நம்மளோடக்கு அப்படி நான் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஆக்கள் மறைச்சிட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பறந்தன் தாண்டி வந்து கொண்டிருக்கேன். இப்போ ஆக்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டு பார்க்க பறந்த மாதிரி தான் கிடக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா பெண்கள் அணிதம் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்துட்டு 24 பேர் வந்துட்டு போயினி. இவன் வந்துட்டு மாங்குளத்திலேருந்து ஒழிக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். 98 கிலோமீட்டர். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பெண்களோட சைக்கிளிங் முன்னு முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தோம்னா இவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க நினைக்கிறாங்க. அவங்களோட மும்படியத்தை நினைக்கிறேன். சரி, வந்துட்டு இப்போ ஆண்களுண்ட வந்துட்டு இப்போ பார்த்தோம் இயக்கச்சி கிட்ட இப்போ தான் வந்து கொண்டிருக்கு. வேலையின் வந்து சேரத்தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. இரண்டாவது நாளாக இரண்டாவது சுற்றுலாக கண்டியிலிருந்து 137 கிலோமீட்டர்களை கடந்து புலனறுவை சென்றடைந்து மூன்றாவது நாளாக புலனறுவையிலிருந்து 125 கிலோமீட்டர்களை கடந்து கடல் வளமும் வயல் நிலமும் அழகும் நிறைந்த திருவோணமலை மாவட்டத்திற்கு சென்றடைந்தது. திருவோணமலை மாவட்டத்திலிருந்து 139 கிலோமீட்டர்களை கடந்து நான்காவது நாளாக சொல்லி சொன்ன வேண்டாம். இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க கேர்ள்ஸு சைக்கிளிங்கில். இப்போ அடுத்தது வந்துட்டு இப்போ ஜென்ஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ தான் பல தாண்டி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பாப்போம் இல்லை லைவ்லாம் வந்துட்டுருக்குன்னு நாங்கள் எனக்கு இடத்துல தெரியலை. பட் எங்கள் பக்கம் வந்துட்டு இப்போ ஃபினிஷிங் மிச்சவங்க வந்துட்டு இங்கே காய்ச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா யாழ் வரைவுக்கு வந்துட்டினோம். யாழ் வளைவை தாண்டி வந்து கொண்டிருக்கணும். இப்போ உள்ளே வந்துட்டு பார்க்க கேட்க தெரியுது. இப்போ யாழ் வளைவு வரவு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே முதல் யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்திய வீரர்களும் வந்து ஒன்றைக்கிறோன்னு சொல்லிக்கிறோம். இலங்கை விமானப்படை தரப்படை மட்டும் இல்லாமல் இந்திய வீரர்கள் வந்தீங்கன்னா வைத்தம் வெயிட்டிங் மழை பெறும் தமிழ்னு சொல்லி சொன்னோம் என்றால் பெரிய ஆஃபீசர்ஸ் வந்திருக்காங்க. அதன் நினைச்சிட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் 143.4 அது தமாய் வெடிம தூர பிரமாணிய மே கிரீடக்கு சார் இதுவரையில் மூன்று நாட்கள் மாத்தமே ஏற்கனவே இடம்பெற்ற இந்த விமானப்படை சைக்கிள் சவாரி இம்முறை 5 நாட்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் குறிப்பாக மொத்தமாக 654 கிலோமீட்டர் கொண்ட இந்த போட்டியின் இறுதி நாள் அன்சான்
Pertama, Ratatika idiri nadedi api dannawa tawa sulu welawakin Guwan Hamuda Paapedi Sawariye avassana dawase jayagrahakaya me sthanaya pasu karamin jayagrahanaya sannidhana karannata labeyida kiyana karanawa apita thawamath penenne ne apa sitina sthanayata meka oh oba lakina me mohothedi ekka kridake topuren midi ittama koyagen yuda hamuda kridake idiriyata rakare alith sielu dena ekka